வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்க ரவீந்திரன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, ஹிந்துஸ் டோன்ட் செலிப்ரேட் வேலண்டைன்ஸ் டே, ப்ளீஸ் செலிப்ரேட் அவர் ஃபர்ஸ்ட் ஆர்கன் டோனர் கண்ணப்ப நாயனார் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். தம்ப்நெயிலில் வந்துட்டு அந்த போஸ்ட் இருக்கும். ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரியான ரேசிஸான விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேசுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. இப்போ வேலண்டைன்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற காரணத்தெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா செலிப்ரேட் பண்ணுங்க, பிடிக்கலாம் செலிப்ரேட் பண்ணாதீங்க, அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா வந்துட்டு ஒரு சமூகத்து மேல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து திணிக்கிறது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கண்ணப்பன கதைக்கு போயிடுவோம். கண்ணப்பன அய்யனார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது அவர் வந்துட்டு ஒரு ஹண்டர். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, வேட்டையாடி அவருக்கு பிடிச்ச விதத்துல வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு படையில போட்டு அவர் வந்துட்டு வணங்கி சாமி கும்பிட்டு வர்ற ஒரு மனிதர் அவரு. அப்ப அவர் வந்து என்னென்ன மாதிரி படையில் வந்து போடுறாரு அப்படின்னு சொன்னா, கசைவம் அசைவம் அவருக்கு தெரிஞ்ச என்னென்ன சாப்பாடு இருக்கோ வீட்டில் சமைக்கிறது எல்லாத்தையும் போட்டுதான் சிவபெருமானுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவர். அப்போ அவர் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, வேட்டையாட போகும்போது வந்து காட்டில் வந்து ஒரு சிவலிங்கத்தை பார்த்துருக்காரு. அந்த சிவலிங்கத்துலேருந்து ஒரு கண்ணில் வந்து ரத்தம் வந்துருக்குது. ஐயோ, என்னடா சிவபெருமான் கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, தன்னோட ஒரு கண்ணை வந்துட்டு பிடுங்கி சிவபெருமானுக்கு வச்சிருக்காரு. அப்போ இன்னொரு கண்ணிலேருந்து அடுத்ததாக ரத்தம் வருகிறத பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயோ இன்னொரு கண்ணில் ரத்தம் வடியுது, ஆனால் இன்னொரு கண்ணை நம்ம பிடுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போ நம்ம எப்படி வந்துட்டு அந்த கண்ணை வந்து சரியாக நம்ம அந்த சிவலிங்கத்து மேலே வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, தன்னோட காலோட கட்டவரல் எடுத்து அந்த சிவலிங்கத்தில் ரத்தம் வடிகிற இன்னொரு கண்ணில் வந்துட்டு வச்சு இன்னொரு கண்ணை பிடுங்கிறதுக்கு போறாரு. அப்படி போகும்போது சிவபெருமான வந்து அப்பியர் ஆகி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, உன்னோட நீ செஞ்ச செயலை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். ஸோ வந்துட்டு உனக்கு வந்துட்டு ரெண்டு கண்ணும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்துட்டு வரம் கொடுத்து சிவபெருமான் போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு சாதாரண மனுஷனோட பக்தியை தான் வந்துட்டு இது காட்டுதே தவிர, இது எந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஓகன் டொனேஷனுக்கு வந்துட்டு இது வித்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு யாராச்சும் ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு கண்ணு தெரியாத பிள்ளையே இருந்திருக்குது, அவங்களுக்கு வந்து கண்ணு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு, எஸ் அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகன் டொனேட் பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதை பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது ஓகன் டொனேஷன் அப்படின்னு எப்படி சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியல. நான் யாருக்கும் அகேன்ஸ்டாக வந்து இதை பேசலை, ஜஸ்ட் இந்த போஸ்ட் வந்துட்டு தப்பாக இருக்குது, இது வந்துட்டு இந்த கதைக்கும் இந்த போஸ்ட்டுக்குமே எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ செஞ்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் மீண்டும் யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய புது புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப். பை பை.